ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபைனல் ஓவர் கட் ஆஃப் மார்க் 2019. அனைவரும் வந்து எல்லாம் முடிச்சிட்டிங்க, பிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் மார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ரெடியூட் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, அல்லது ஓவரால் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், பிசிக்கல் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, அதை எல்லாம் கால்குலேஷன் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மார்க் உங்களது வரும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். இதோடய நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, இது டிஎஸ்பி வேகன்சி 5962. இந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் அண்டு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆண்கள் கட் ஆஃப் மார்க்கு ஓசி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 69, பிசி அவர்களுக்கு 65.5, பிசிஎம் பார்த்திங்கன்னா 52, எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 68, எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 66.5, எஸ்சி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 63, எஸ்டி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 65. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி கேட்பாங்க அல்லது ஃபயர்மேன் கேட்பாங்க. ஆனால் ஃபயர்மேன் கட்டப்பை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. அதன் பிறகு ஓவரால் கட் ஆஃப் மார்க்கு எதுக்காக வைக்கிறாங்கன்னா, இப்போ மெடிக்கலில் நீங்கள் பிசிக்கலில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை கால்குலேஷன் பண்ணி தான் ஓவரால் கட் ஆஃப் மார்க் ஃபைனல் சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் இதில் வரும்பொழுது, அதன் பிறகு ஃபயர்மேன் வேகன்சி போகிறதுக்கு 191, ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த வேகன்சிக்கு இவ்வளோ தான் சொல்லிட்டாங்க. நம்ம இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஓசி அவர்களுக்கு 77, பிசி அவர்களுக்கு 75, பிசிஎம் பார்த்திங்கன்னா 60, எம்பிசி அவர்களுக்கு 75, எஸ்சி பார்த்திங்கன்னா 74, எஸ்சி அவர்கள் பார்த்திங்கன்னா 71, எஸ்டி அவர்கள் பார்த்திங்கன்னா 72 இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அது கால்குலேஷன் பண்ணாக்க நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருப்போம். இந்த பதவிக்கு மட்டும் ஏன் அனைவரும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்கான வேலை எதுவும் கிடையாது. எப்பாவது ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா, ஏதாவது எங்கேயாவது மீட்டிங்னா அது மட்டும்தான் இவங்களை கூப்பிடுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கு வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டன் வேகன்சி பார்த்திங்கன்னா 186. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓசி 74, பிசி 72, பிசிஎம் பார்த்திங்கன்னா 55, எம்பிசி அவர்களுக்கு 73, எஸ்சி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 73, எஸ்சி அவர்களுக்கு 70, எஸ்டி அவர்களுக்கு 71 இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க கண்டிப்பாக. மூணும் இதில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி ஃபயர்மேன் இதில் இருப்பாங்க. பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபயரில் எடுக்க மாட்டாங்க, ஆண்களில் முக்கவாசி வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு வந்து தேவை பார்த்திங்கன்னா இவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு, இவ்வளோ நம்ம ஸ்டார் எடுத்திருக்கோம், ஓகேங்களா, பிசிக்கலில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், எக்ஸாமில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம். இதில் ஃபில்டர் பண்ணி தான் வந்து நம்ம இவ்வளோ மார்க் சொல்லியிருக்கோமே தவிர எக்ஸாக்டாக 100% இது நமக்கு தேவை, ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய இதை செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஃபீமேல் அஞ்சை பார்த்திங்கன்னா இவர்களுக்கு 2465, இதில் பார்த்தீங்கன்னா ஓசி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 46, பிசி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 41, பிசிஎம் பார்த்திங்கன்னா 38, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 34, எஸ்சி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 42, எஸ்சி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 45, எஸ்டி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 47 இருக்குது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்டாப்பெல்லாம் குறையும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தகுந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களா, ஓகேங்களா. அது திருநங்கை அவர்கள் பார்த்திங்கன்னா கணவன் கைவிடப்பட்ட அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முன்னுரிமை வழங்கப்படுது, ஓகேங்களா. கண்டிப்பாக இவ்வளோ மார்க்கு தான், கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. பெண்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகரிக்கும். எவ்வளோ கட் ஆஃப் நீங்களே பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் மிக மிகவும் இம்பார்ட்டன்ட், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து எப்போவுமே கால்குலேஷன் வந்து குறைவாக இருக்கும். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகம், பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைவாக தான். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து பிசிக்கு நிறுத்தம் இல்லை, பாஸ் பண்ணுற உடனே நீ போகாத அந்த வேலைக்கு கஷ்டமாகும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து எப்போவுமே குறைவாக தான் இருக்கும், ஆண்கள் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா இதில் அனைத்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் வந்து ஃபைனலாக விடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஓவரால் வந்து எக்ஸைட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம்.
அதன் பிறகு ஓரக் கட்டா மார்க் விட்டு மெடிக்கல் முடி மெடிக்கலில் வந்து நீங்கள் இந்த ஓரக் கட்டா முடித்து நீங்களுடைய செலக்ட் ஆனால் மட்டும்தான் மெடிக்கல் போவீங்க. நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் யூஸ்ஃபுல் ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.